ரொம்ப ஸ்லோவாக பேச போகிறேன், கொஞ்சம் தொண்டை சரியில்லை. 2800 இந்த உலகத்திலேயே அதிகமான நபர்கள் ஒரு வியாபாரத்துக்காக மிகப்பெரிய அளவில் போட்டி போட்டுட்ருப்பாங்க. அந்த வியாபாரம் வேறு எதுவுமே கிடையாது, விவசாயம்தான். விவசாயம் எப்படி விக்கி வியாபாரமாக மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாறி வரக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக அதை மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் சொல்லலை, இன்றைக்கி ரஷ்யா உக்ரைன், இஸ்ரேல் மற்றும் காசா இப்படின்னு சொல்லி நிறைய போர்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த போரினுடைய முடிவு என்னவாக இருக்கும், இந்த போர் முடிந்த உடனே தொடங்குவது என்னவாக இருக்கும் அப்படிங்கிற அந்த கேள்வி. கண்டிப்பாக அழியக்கூடிய சிட்டியை அவங்க என்ன செய்யணும், புனரமைக்கணும். இப்போ ஒருவேளை உக்ரைன் அழிந்து விட்டது அப்படின்னா உக்ரைனை ரீபில்டு பண்ணணும், காசா அழிந்து விட்டது அப்படின்னா காசாவை ரீபில்டு பண்ணணும். காசாவுக்கு உதவக்கூடிய நாடுகள், உக்ரைனுக்கு உதவக்கூடிய நாடுகள் இவங்கெல்லாம் எதுக்காக உதவி செஞ்சிட்ருக்காங்க, கண்டிப்பாக அவங்களுடைய ரீபில்டிங் அப்படிங்கிறதையும் செய்கிறதுக்கு தான் உதவி செஞ்சிட்ருக்காங்க. அப்படி ரீபில்டு பண்ண பிறகு உக்ரைனில் கிடைக்கக்கூடிய நிறைய இயற்கை வளங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த உதவி செய்யக்கூடிய நாடுகளுக்கு தெரியும். சரிப்பா, அப்போ இஸ்ரேல் காசா அப்படிங்கிற இந்த ஒரு போர் காரணமாக உலகத்திற்கு ஏற்பட்டது விலை உயர்வு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. கிளைமேட் சேஞ்ச், இரண்டாயிரத்தி 2100 மிகப்பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸ் அக்ரிகல்ச்சராக இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே போர் தான். போர் விவசாயத்துக்கு எப்படி காரணமாக இருக்கும், ரொம்ப ட்விஸ்ட் நிறைந்த ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு காணொலி தான் இந்த ஒரு காணொலி. அன்பு தமிழ்ஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இரண்டாயிரத்தி 2100 நாம் இப்போ பார்க்குற மழையை விட 10-30% மழை அப்படிங்கிறது குறைஞ்சிடும். மழை குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக வெப்பநிலை அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட 3-5 degrees Celsius அளவுக்கு பூமி வெப்பமடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, அதிகமாக. ஸோ இந்த வெப்பம் அடைதல் அப்படிங்கிறத 1.5 degrees Celsius மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விஞ்ஞானிகளுடைய மிகப்பெரிய அளவு இருக்கக்கூடிய கூற்று. கிளைமேட் சேஞ்ச், எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய அளவில் மழை பெய்யுது, சில இடங்களில் வறட்சி மட்டும்தான் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாரும் சொல்கிறது கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது தான். இஸ்ரேல் காசா எப்படி ஒரு கிளைமேட் சேஞ்சுக்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு காசாவை பார்க்கணும். காசா அப்படிங்கிற இந்த நிலப்பரப்பு 2,200,000 மனிதர்கள் வாழக்கூடிய நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 365 சதுர கிலோமீட்டர், நீளமாக பார்க்க போனால் 41 கிலோமீட்டரும், அகலம் அப்படிங்கிறது 6-12 அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு குட்டியான நிலப்பரப்பு தான். பாப்புலேஷன் டென்சிட்டி வச்சு பார்த்தோம்னா 6,000 மனிதர்கள் ஒரு சதுர கிலோமீட்டரில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ 6,000 மனிதர்கள் ஒரு சதுர கிலோமீட்டரில், உலகத்திலேயே 5வது பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகம் இருக்க நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காசா தான். இந்த இடத்துல ஒரு சதுர கிலோமீட்டரில் 6,000 மனிதர்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த போர் நடந்துட்டு இருக்கிற அந்த மேப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நார்த்தன் காசா பகுதியிலேருந்து சதன் காசா பகுதி, சதன் காசா பகுதியிலேருந்து வெஸ்ட்டு பேங்க் இப்படின்னு சொல்கிற எல்லா இடங்களிலுமே போர் பரவிருச்சு. அப்போ எல்லா இடங்களிலுமே போர் பரவிருச்சுன்னா 2,200,000 மனிதர்களில் கிட்டத்தட்ட 80% மக்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு காசாக்குள்ளே என்ன செஞ்சுருக்காங்க, டிஸ்பிளேஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ காசாவினுடைய ஸ்ட்ரக்சர். அடுத்ததான் தண்ணீர் அப்படிங்கிறத தேடி போகலாம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிற கணக்குப்படி ஒரு மனிதன் குறைந்தது ஒரு நாளைக்கு 100 லிட்டர் தண்ணீர் அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது தான். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 369 லிட்டர் தண்ணீர் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி காசாவை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்னதை எவ்வளோ, அட்லீஸ்ட் ஒரு மனுஷன் 100 லிட்டர் தண்ணீர் பயன்படுத்துவான் அப்படின்னு சொல்லி, அது நம்ம குளிப்பது குடிப்பது நம்ம வாகனம் ஓட்டுவது இப்படின்னு சொல்கிற எல்லா விஷயத்தையும் சேர்த்து தான். ஆனால் காசா பகுதியில் வெறும் 45 லிட்டரும், ஜெருசலேம் பகுதியில் 50 லிட்டரும், வெஸ்ட் பேங்க் இல்லாட்டி இன்னும் பல ஏரியாவில் 20 லிட்டர் மட்டுமே தண்ணீரை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்தி வராங்க. அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொன்ன அளவை விட ரொம்ப 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 கம்மியாக தான் இவங்க தண்ணீரை பயன்படுத்துகிறார்களா என்று கேட்டால், அவ்வளோதான் அவங்களுக்கு தண்ணீர் அப்படிங்கிறது கிடைக்கிறது. இந்த யுத்தம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2023 அக்டோபர் 7 தொடங்கிருச்சு. ஆனால் 2023 சின்னதாக ரீவைண்ட் எடுத்து பாருங்கள், இந்தியாவுக்குள்ளே எல்னினோ எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எஸ், எல்னினோ 2024 மிட்டில் பெரிய அளவில் ஒரு காட்டு காட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் 2023 தான் கிட்டத்தட்ட 77 நாடுகளில்
உயர்ந்த வெப்பநிலையை பதிவு செய்த வருடம் அப்படின்னு சொல்லலாம். பூமியுடைய வெப்பநிலை 1.48 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது உயர்ந்திருக்கிறது. எப்போதை விட ஃபாசில் ஃபியூவில் எரிப்பதற்கு முன்னாடி ஒரு எரா இருந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த எராவை விட இப்போ 1.48 டிகிரி செல்சியஸ் பூமியினுடைய வெப்பநிலை உயர்ந்திருக்கிறது. இதன் காரணமாகத்தான் எல்லா பனிப்பாறைகளும் உருகி வருகிறது, கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருக்குது, ஹீட் வேவ் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரொடியூஸ் ஆகுது, தேவையில்லாத இடங்களில் ஃப்ளட் அப்படிங்கிறது வருது, 100 வருடங்கள் 150 வருடங்களுக்கு பிறகு மழை அப்படிங்கிறது பெய்கிறது. இது எல்லாம் காரணம் நம்முடைய பூமியினுடைய வெப்பநிலை உயர்வு தான். 77 நாடுகளில் இந்த 2023 தான் ரொம்ப ஹாட்டஸ்ட் இயர் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது சீனா, பிரேசில், ஆஸ்திரியா, பங்களாதேஷ், ஜெர்மனி, கிரீஸ், அயர்லாந்து, ஜப்பான், மெக்சிகோ, நெதர்லாந்து, சவுத் கொரியா, உக்ரைன் இப்படின்னு சொல்கிற 2.3 பில்லியன் அதாவது 230 கோடி மனிதர்கள் இந்த பூமியில் இதுதான் ஹாட்டஸ்ட் இயர் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹாட்டஸ்ட் இயரை 2024 அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஹாட்டஸ்ட் இயராக மாற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மனிதகுல வரலாற்றிலேயே 2024 தான் ஹாட்டஸ்ட் இயராக இருக்க போகுது. பூமி மட்டும்தான், நிலப்பகுதி மட்டும்தான் சூடடையுதா அப்படின்னு பார்த்தா கிடையாதுங்க. கடல் பகுதியாக இருக்கட்டும், இல்லை காட்டு தீகளாக இருக்கட்டும், 2023 கனடாலெல்லாம் காட்டு தீ ஏற்பட்டது அப்படிங்கிற அந்த செய்தியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சரி, இப்போ நம்ம அந்த முக்கியமான சம்பவத்துக்கு வரப்போகிறோம். 2023 இஸ்ரேல் மற்றும் காசா பகுதியில் ஏற்பட்ட இந்த போர் தான் அடுத்த கிளைமேட் சேஞ்சுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிற விக்கி. அதனுடைய காரணம் என்ன அப்படிங்கிறத இங்கிருந்து பார்க்க போகிறோம். கிளைமேட் சேஞ்சுக்கு காரணம் என்ன? கார்பன் தான். பெரிய அளவில் கார்பன் உமிழ்வது அப்படிங்கிறத தடுக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் உலக நாடுகள் கார்பன் நியூட்ரலிட்டி அப்படிங்கிறத கொண்டு வராங்க. நிறைய ஃபேக்ட்ரிஸ், நிறைய நாடுகள் அவங்களுடைய கார்பன் நியூட்ரலிட்டி இல்லாட்டி நாங்கள் கார்பனை வந்து என்ன செய்ய போகிறோம், கம்மி பண்ண போகிறோம், கார்பன் உமிழ்வதை கம்மி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஏதாவது ஒரு நாடு மிலிட்ரியினுடைய செலவுகளை கம்மி பண்ணியிருக்காங்களா? மிலிட்ரியினுடைய செலவு அதிகமாக அதிகமாக கார்பன் உமிழ்வதும் அதிகமாகும். சொல்லப்போனால் நார்மல் மனிதர்களை விட மிலிட்ரியில் தான் கூடுதலான கார்பன் உமிழப்படுகிறது. எப்படி விக்கி இவ்வளோ அடித்து சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்கு, உதாரணத்துக்கு ஒரு புல்லட்டை தயாரிக்கிறதுக்கு ஒரு ஃபேக்ட்ரி இயங்க வேண்டும். அந்த ஃபேக்ட்ரியில் அந்த புல்லட்டை தயாரிக்கக்கூடிய ஒரு மெட்டல் அப்படிங்கிறத அவங்க என்ன செய்யணும், எல்லாம் பழுது பார்த்து அதை மண்ணிலேருந்து பிரித்து இப்படின்னு சொல்லும்போதும் அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் முடிஞ்சு மறுபடி ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து அந்த புல்லட்டுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் வெடிப்பொருட்களை உருவாக்கி அந்த வெடிப்பொருளை உருவாக்கக்கூடிய அந்த வேலைப்பாடுடன் என்ன ஏற்படும், கார்பன் அப்படிங்கிறது உமிழப்படும். இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் என்ன செய்யப்படும், இந்த கார்பன் அப்படிங்கிறது உமிழப்படுகிறது. வெறும் 2 மாதத்தில் அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கின யுத்தம் 60 நாளில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், உலக வல்லுநர்கள் சொல்கிறாங்க 2 அட்டாமிக் பாம்பு அப்படிங்கிறத போட்டதுக்கான துல்லியமான கார்பன் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் உமிழப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விக்கி அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இந்த இஸ்ரேல் காசா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம், ரஷ்யா உக்ரைன் போரை விட அதி தீவிரமாக நடந்து வருவது தான் இஸ்ரேல் காசா போர். 60 நாளில் கிட்டத்தட்ட 281,000 மெட்ரிக் டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது உமிழப்பட்டிருக்கிறது. 281,000 மெட்ரிக் டன் அப்படின்னு கேட்டால், இது ஒரு ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டது தான். இந்த ஆய்வுக்கான பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே இல்லாட்டி அதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையுமே டெஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். ஆனால் இந்த 281,000 மெட்ரிக் டன் அப்படிங்கிறது கூட தான் செய்யுமே தவிர கண்டிப்பாக குறையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இஸ்ரேல் காசா பகுதியில் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக உமிழப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது 20 நாடுகள் ஒரு வருடத்தில் உமிழக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுக்கு சமமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் புள்ளி விவரம். ஒரு வருடம் 20 நாடுகள் உமிழ வேண்டிய கார்பன் டை ஆக்சைடை எப்படி உமிழ்ந்துட்டாங்க, வெறும் 60 தினங்களில் ஒரு யுத்தம் காரணமாக உமிழ்ந்து விட்டார்கள், அதாவது வெளியேற்றியிருக்கிறார்கள் இந்த என்வியான்மெண்ட்டுக்குள்ளே. இதில் டனல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அயன் வால் இருக்குது, ஸ்மார்ட் வால் இருக்குது. டனல் ஸ்ட்ரக்சரை யார் யூஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஹமாஸ் யூஸ் பண்ணுவாங்க. அயன் வால் அப்படிங்கிறது இஸ்ரேல், ஸ்மார்ட் வால் அப்படிங்கிறதும் இஸ்ரேல் தான். டனல் ஸ்ட்ரக்சர் அப்படிலாம் சொல்லும்போது இங்கே டனல் மட்டும் பிரச்சனை கிடையாது. இஸ்ரேலுக்கு உதவுறதுக்காக அமெரிக்கா என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய விமானத்தை அனுப்புகிறாங்க. ஒரு நாளைக்கு 300 ஃப்ளைட் அப்படிங்கிறது பறக்குது. ஒரு ஃப்ளைட்டு அப்படின்னு சொல்லி கணக்கு பார்த்தாலும் இந்த ஃப்ளைட் உமிழ்ந்த கார்பன் டை ஆக்சைடு 121,000 டன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க 60 தினங்களில். அடுத்ததாக அமெரிக்காவினுடைய சப்ளை ஃப்ளைட், 200 ஃப்ளைட் கிட்டத்தட்ட 10,000 டன்ஸ் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறத சுமந்து கொண்டு வருது. அது உமிழ்ந்த மட்டும்
அமெரிக்காவினுடைய இந்த குட்ஸை கொண்டு வரக்கூடிய ஏர்கிராஃப்ட் உமிழ்ந்தது மட்டும் 133,650 டன் கார்பன் டை ஆக்சைடு. இஸ்ரேலினுடைய ஆர்டிலரி 60 தினங்களில் உமிழ்ந்தது 13,600 டன். இஸ்ரேலினுடைய குண்டுகள் அப்படிங்கிறது 6,689 டன். இஸ்ரேலினுடைய டேங்க் மற்றும் வெஹிக்கிள் உமிழ்ந்தது 5,600 டன். அடுத்ததாக ஹமாஸினுடைய ராக்கெட் 713 மெட்ரிக் டன். ஹமாஸினுடைய டனல்ஸ், இந்த டனல் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது 500 கிலோமீட்டர் விரிந்திருக்கிறது, 10 சென்டிமீட்டர் திக்னஸ், 2 மீட்டர் உயரம், 1 மீட்டர் வைட் அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட கிட்டத்தட்ட 176,000 மெட்ரிக் டன் கார்பன் டை ஆக்சைடை உமிழ்ந்திருக்கிறது. இஸ்ரேலினுடைய அயன் வால், அது எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்குது உங்களுக்கு தெரியும், ஒரு சிப்பை தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு ப்ராசஸ் இருக்குது, அதனுடைய ரா மெட்டீரியல்லேருந்து அடுத்தடுத்த நிறைய ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லும்போது அதனால் உமிழப்பட்ட கார்பன் டை ஆக்சைடின் அளவு 274,000 மெட்ரிக் டன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் விட இந்த காசாவை மறுபடி ரீபில்டு பண்ணணும் பார்த்தீங்களா, அப்படி ரீபில்டு பண்ணுறதுக்கு, ஏன்னா 60-80% காசாவினுடைய பில்டிங்ஸ் எதுவுமே இப்போ இல்லை. ஸோ மறுபடியும் பில்டிங்ஸ் கட்டணும் அப்படின்னா அதுக்கு காங்கிரீட் இல்லாட்டி சாதாரண கட்டுமானங்கள் எல்லாம் செய்வதற்கு கிட்டத்தட்ட 130 நாடுகள் ஒரு வருடத்தில் எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுவார்களோ அதே அளவுக்கான கார்பன் டை ஆக்சைடை இந்த காசா ரீபில்டு செய்வதற்கு வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிறது ஒரு ஆய்வு. இதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும், ஐநா சபையினுடைய ஃப்ரேம்ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், UNFCCC. இந்த UNFCCC அப்படிங்கிற அமைப்பு இதை கட்டுப்படுத்தியிருக்க வேண்டும். ஆனால் உண்மையிலேயே சொல்லப்போனால் இஸ்ரேல் இந்த தரவுகளை வெளியில் கொடுக்கலை, காசாவும் இந்த தரவுகளை வெளியில் கொடுக்கலை. மக்களும் யுத்தம் தானே நடக்குது, இதனால் நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் கிளைமேட் சேஞ்சில் இவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு உமிழப்படுகிறது, வெளியேற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு இயற்கையை இது சீரழிக்கிறது அப்படிங்கிறது நீங்களே புரிந்து கொள்வீர்கள். இதில் வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா, இதுவரையிலும் எந்த இராணுவமும் இவ்வளவு கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது எங்கள் இராணுவம் வழியாக நடக்குது அப்படிங்கிற டேட்டாவை ஐநா சபைக்கு கொடுத்தது கிடையாது. 800 பில்லியன் அமெரிக்க டாலரை செலவழிக்கக்கூடிய அமெரிக்காவாக இருக்கட்டும், இல்லை 100 பில்லியன் அமெரிக்க டாலரை செலவழிக்கக்கூடிய இந்தியா போன்ற நாடுகளாக இருக்கட்டும், இவங்க யாருமே இந்த அளவுக்கு எமிஷன் எங்களுடைய இராணுவத்தால் இருக்குது அப்படின்னு சொன்னது கிடையாது. வெறும் 5.5% மட்டும்தான் கார்பன் எமிஷன் இராணுவத்தால் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இப்போதும் இருக்கக்கூடிய தகவல். ஆனால் அது ரொம்ப 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 தவறு என்பதையும் நாம் இங்கே புரிஞ்சிக்கணும். 60 தினங்களில் கார்பன் எமிஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அது ஈக்குவலன்ட் டு 150,000 டன் நிலக்கரியை எரித்தால் எந்த அளவுக்கு கார்பன் எமிஷன் ஆகுமோ அந்த அளவுக்கு இந்த யுத்தத்தால் கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. உலகம் வெப்பமயமாகுதல் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த காசா இஸ்ரேல் பகுதி அப்படிங்கிறது இந்த வேர்ல்டுலேயே ஒரு நாளைக்கு 2.5 மடங்கு அதிகமாக வெப்பமாகிக்கொண்டிருக்கிறது என்கிற தகவலும் கொஞ்சம் திடுக்கிடும் தகவல் தான். சொல்லப்போனால் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காசா மற்றும் இந்த மிடில் ஈஸ்ட் பகுதிகளில் இந்த ஒரு போர் காரணமாக மிகப்பெரிய அளவில் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது உருவாகலாம். 2022 அமெரிக்கா மட்டுமே இந்த கார்பன் எமிஷன் அப்படிங்கிறத மொத்தம் 195 நாடுகள் இருந்தது அப்படின்னா 150 நாடுகள் உமிழ வேண்டிய எமிட் பண்ண வேண்டிய கார்பன் டை ஆக்சைடை ஒத்த நாடாக எமிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற உண்மையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஆனால் இங்கே பெரிய அளவில் கிளைமேட் சேஞ்ச் அதுக்கு தந்தது மாதிரியான சட்டத்திட்டங்களை உருவாக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்கிற நாடு அமெரிக்கா தான். என்னங்கடா இது, பித்தலாட்டமாக இருக்குது. ஒரு பக்கத்தில் தேவைக்கு அதிகமான அளவு கார்பன் டை ஆக்சைடை எமிட் பண்ணுறீங்க, இன்னொரு பக்கத்தில் நாங்கள் தான் இதெல்லாம் சாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க, உலக நாடுகள் பல நாடுகளுக்கு உங்களுடைய இராணுவத்தை ஏற்றுமதி பண்ணுறீங்க, ஒரு இராணுவத்தினுடைய ஒரு வெப்பனை தயாரிப்பதற்கு எவ்வளவு டன் கார்பன் டை ஆக்சைடை நீங்கள் எமிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற இந்த தகவல் எல்லாமே மக்கள் மனதில் ஆழமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இல்லை அவங்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எவ்வளோ பெரிய மாற்றம் வரும். ஆனால் என்ன, இந்த மாதிரியான உண்மைகளை அவங்க வெளியில் விட மாட்டாங்க, வெளியில் கொண்டு வரக்கூடிய நபர்களையும் அவங்க சும்மா விட மாட்டாங்க. பட் டிபி ட்ரூப்ஸ், உங்களால் இது முடியும். இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே சாதாரணமாக ஒரு சின்ன சப்ஜெக்ட் மட்டும்தான். இதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த கார்கோ ஷிப் இல்லாட்டி டேங்குகள், பீரங்கிகள், சோதனைகள், மிகப்பெரிய அளவில் டெஸ்டிங், அணுவாயுத டெஸ்டிங் இப்படின்னு சொல்லி இந்த பூமியை சாதாரண மனிதர்களை விட இராணுவம் அப்படிங்கிற பெயரில் எவ்வளவு மாசுபடுத்தியிருக்கிறோம். நம்ம பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி பூமியை எந்தளவுக்கு குப்பை காடாக மாற்றிட்டுருக்கோம், எந்தளவுக்கு கார்பன் எமிஷன் அப்படிங்கிறத நடத்திட்டுருக்கோம், யோசித்து பார்த்தா கொஞ்சம் வியப்பாக தான் இருக்கும். ஆனால் இது எல்லாமே 100க்கு 100 உண்மைகள். இதற்கான ப்ரூஃப் எல்லாத்தையும் கீழே தந்துடுறேன். தேவையான மாணவர்கள் இளைஞர்கள் அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம், உங்களுடைய காலேஜில் ஒரு செமினாராக எடுக்கலாம். இதற்கு மாற்று என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன்
உங்கள் மனதில் இதை நான் விதைத்திருக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் பல காணொலிகள் இருக்குது, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தமிழ் புக்ஷம் சேனல் எப்போதுமே ரொம்ப முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கு. நான்கு பேருக்கு அது தெரியணும், இதெல்லாம் ஏன், இதெல்லாம் என் வாழ்க்கை எங்கே பாதிக்கப் போகுது அப்படின்னு இன்றைக்கி அதை உதறி தள்ளிட்டு போயிடுவாங்க. ஆனால் நாலஞ்சு வருடங்களுக்கு பிறகு இந்த சேனலில் போடப்பட்டிருக்கும் ஒவ்வொரு வீடியோவும் அவங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாற்றியிருக்கும், எந்த அளவுக்கு இந்த உலகத்தை மாற்றியிருக்கிறது அப்படிங்கிறத அவங்க கண்கூட பார்ப்பாங்க. ஸோ கொஞ்சமாக நீங்களும் ரெக்கமெண்ட் பண்ணலாம், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.